அஷ்டம் குஷ்டம் நஷ்டம் அப்புறம் அயிஷ்டம். என்னம்மா சவுண்ட் சரோஜா, ஒரே ரைமிங்கா பேசிட்டு வர, என்ன விஷயம்? ரைமிங்கா தானே தலைவரே, டைமிங்க்கு ஷோக்கு வந்தல. அப்ப எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அது சரி தலைவரே, இப்ப நான் ரைமிங்கா பேசுறது மேட்டர் இல்ல, இந்த ரைமிங் கூட ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது நானு சொல்லுங்க. ஆட, நம்ம செந்தமிழ் தான் அப்படி பிரச்சாரத்துல பேசிருக்காரு. திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இலவசங்களை கொடுக்கறாங்க. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு கிலோ அரிசி 50 ரூபானா கூட அதை உழைச்சி வாங்கி சாப்பிடற அளவுக்கு ஒரு வழியை காமிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இப்போ அந்த ரெண்டு கட்சியும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு தான் கஷ்டம், ஓட்டு போட்டவங்களுக்கு வந்துடும் குஷ்டம் அப்படின்னு சொல்லி பயமுத்திட்டு போயிட்டாரு. ஆஹா, இப்படிப்பட்ட தலைவர் இருந்தா நமக்கு தான நஷ்டம். இலவசங்களை கவர்ச்சி திட்டங்களை அறிவித்து உங்களுக்கு மிக்சி தருகிறோம், கிரைண்டர் தருகிறோம், ஸ்கூட்டிக்கு மானியம் தருகிறோம், வாக்குக்கு காசு தருகிறோம் என்று பேச நாங்கள் வரவில்லை, அதை செய்யவும் தயாராக நாங்கள் இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். என்னையா ஓவரா பேசுறான, தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானே. ஒரு கிலோ அரிசி 500 ரூபாய்க்கு வித்தாலும் அதை வாங்கி சாப்பிடுகிற ஏழ்மை வறுமையில் இல்லாத நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்ற உறுதியை நாங்கள் தருவோம். காலையிலிருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்க, பாம்ப வெளியுடைய பாப்போம். போட்டா உங்களுக்கு குஷ்ட வறுமை வழிய கஷ்டம் போகாது. தலைவரே சொல்லுமா, திமுக திருச்சியில கூட்டம் போட்டாங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ அங்க நடந்த கசமசா பத்தி தெரியுமா? அத கேக்குறியா நீ? கூட்டத்துக்கு வந்த உடன்பிறப்பு ஒருத்தர், அவங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுப்பாங்களே ஒரு கார்பரேட் டீம், அவங்கள்ட்ட போய் ரவுஸ் காட்டி தொண்டருக்கு எல்லாம் குடுக்கலாம்னு வச்சிருந்த தொப்பிய பறிச்சுட்டு ஓடி இருக்குது. அத புடிச்சு கும்மு கும்னு கும்மி இருக்கானுங்க. அதான் சொல்றதா, அதே கூட்டத்துல ஒருத்தர் ஆர்டிஓ மாதிரி நடிச்சு ஆட்டையை போட பாத்துக்கிறாரு, செல்லுகுமார்னு ஒருத்தர். அத சொல்றதா? ஓ, அப்படியா சங்கதி? என்னவோ போங்க தலைவர. தலைவரே சொல்லுமா, அதே மாதிரி இந்த சேலம் ஆத்தூர் மேட்டர் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் எடுத்து விடுங்க. யாரு அந்த ஓய்வு பெற்ற பெண் அதிகாரியோட பேரை கொண்டவங்க கொடுத்த அலப்பறை தானே கேக்குற? ஆமா ஆமா, அதேதான், கொஞ்சம் சொல்லுங்க. அது வேற ஒண்ணுலமா, பொதுவா அரசு வேலையில இருக்கிறவங்க தான் எந்த கட்சிங்கிறத வெளியே காட்டிக்க மாட்டாங்க, அது ஒரு எழுதப்படாத சட்டமாவே இருக்கு. ஆனா சேலம் பக்கத்துல இருக்கிற ஆத்தூர் பக்கத்துல ஒரு ஊர்ல இருக்கிற வேளாண் துறை அதிகாரி ஒருத்தர் நேரடியா போய் திமுகவுல போட்டிடுறதுக்காக விருப்ப மனு சீட்டு கொடுத்து அப்ளை பண்ணிருக்காங்க. பைசி வரைக்கும் செலவுனாலும் பரவாயில்ல தலைவர, நாங்க பண்றோம் ரெடின்னு சொல்லிருக்காங்க. யாரா இத கேள்விப்பட்ட மாவட்ட கலெக்டர் அவரை பணி நீக்கம் செஞ்சு உத்தரவு போட்டாரு. பாருங்க தலைவர, திலகவதிக்கு இன்னும் தைரியம் பாருங்களேன். நதுதானா திரணனானா சரோஜா, அந்த மதுரை புயல் மந்திரி மீண்டும் ஏதோ சவால் விட்டுருக்காராம தெரியுமா? சாச்சா, நீங்க அதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா, அவரு மதுரைய மெல்போனாவும் சிட்னியாவும் மாத்தி காட்டுறேன்னு சொல்லிருக்காரு. அடையாமா நீ வேற, முதல்ல அவரு அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை டக்குன்னு முடிக்க சொல்லு, மக்கள்லாம் சட்னியா கிடக்குறாங்கன்னு கூடவே இருந்த ரத்தத்தின் ரத்தம் ரத்த கொதிப்போட கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய எண்ணம் போல மதுரையை சிட்டினியாக மெல்பர்னாக மாற்றுவதற்கு நான் நிச்சயமாக என்னுடைய எதிர்கால நடவடிக்கை இருக்கும் என்பதை தெரிவித்துக்கிறேன். எத்தனை தான் கேள்வி என்னை கிண்டல் பண்ணாலும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கிண்டல் பண்ணாலும் சரி, என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய நோக்கம் மாறாது. என்னுடைய மதுரை மாநகர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற நகராக மலரும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எது எப்படியோ தலைவரே, நீங்க சொல்றதெல்லாம் ஒன்னு ஒண்ணா நடக்க ஆரம்பிச்சிருச்சு போல. நம்ம டீமோட சோர்ஸ் அப்படி சரோஜா. அட ஆமா, இப்ப தமிழ்நாட்டுல ஓவைசி கால் வைப்பாருன்னு சொன்னோம், வந்துட்டாருல. ஓ,
திமுகவுலயும் ஆறு ஆறு ஆறுன்னு சீட்டு கொடுப்பாங்கன்னு சொன்னோம், கொடுத்துட்டாங்கல்ல. அதே ஆறாலதான் இங்கேயும் அதிர வச்சிட்டார்ல முதல்வர். ஆண்டுக்கு ஆறு சிலிண்டர்னு அறிவிச்சது இல்லாம 1500 அள்ளி அரிக்க விட்டுருக்காரு. சரி சரோஜா, அதுக்கான நிதி ஆதாரம் இருக்கா? 1000, 2000, 3000 அள்ளி விடவேண்டதானே தலைவரு. அதுவும் சரிதான். இதென்ன செய்யறதான் சொல்லுவோம், சொல்றதான் செய்வோம் சொல்றதுக்கு ஆன்மீக அரசியல்வாதியோட பஞ்சு டயலாக. அதுவும் சரிதான். மகளுடைய நலனுக்காக குடும்பத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு 6 சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். சமூகத்தில் பொருளாதார சமநிலை ஏற்படுத்தும் விதமாக குடும்பத்திற்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் குடும்ப தலைவியிடம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறோம். சரி தலைவரே, அடுத்த மேட்டர் எடுத்து விடுங்க. அதாமா, திமுக கூட்டத்துக்கு திருச்சி போன ஆழ்வார் மைய நிறுவனர் அங்கிருந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு விசிட் அடிச்சிருக்காரு. அங்கிருந்த பற்று பெட்டரா ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அதை கேட்டுக்கிட்டவரு கண்டிப்பா நல்லது நடக்கும்னு வந்திருக்காரு. ஓ, நல்லதே நடக்கட்டும். சின்னம்மா தன்னோட படத்தை பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னாங்களே, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. சின்னம்மா சினம் கொண்ட சிங்கமா மாறின காட்சியை பார்த்த நிர்வாகிகள் அந்த 3 எடுத்து இனிஷியல் காரர போட்டு காட்சி எடுத்துட்டாங்களாம். ஐயோ, இனிமே சித்தி சித்தின்னு சுத்தி சுத்தி வந்த சுத்தியாலே மண்டைய உடைச்சிருவேன், என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு சொல்லிட்டாங்களா சரோஜா. ஐயோ, மண்டை பத்திரம். தலைவரே, அறிவாலயத்துல நடந்த கூத்து இப்பதான் கொஞ்சம் வெளியே கசிய ஆரம்பிச்சிருக்கான், கேள்விப்பட்டீங்களா? ஆமா சரோஜா, அந்த கார்பெட் கம்பெனி கொடுக்கற ஐடியா எல்லாம் பெருந்தலைங்களுக்கு பெருங்காண்டாவே இருக்கான். மகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் 1, 2 அள்ளி கொடுக்கறத யாரும் ரசிக்கலையா? அது ஒரு பெருந்தலை ஒண்ணு. இது மகா கூட்டணியா இல்ல மாநகராட்சி குப்ப வண்டியான்னு கேள்வி கேட்டு கிண்டல் பண்ணிட்டாரு. ஐயோ, அப்ப இதுதானே ஹாட் டாபிக்? அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம். ரூபாய் 1000 நான் தரேன், 1000 இன்னைக்கு சொல்லியிருக்காரு. 1000 குடும்பத்திற்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் குடும்ப தலைவியிடம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன். 4000 6000 8000 ஆமா தலைவரே, இதெல்லாம் செய்யறதுக்கு துட்டு எங்க இருக்குது? கஜானா என்ன இருக்குது? அட போப்பா, இதெல்லாம் தெரியாதா? பிம்பிளிக்கு பிளாப்பி, பிம்பிளிக்கு பிளாப்பி. தமிழ்நாட்டின் 5வது சட்டமன்ற தேர்தல் 1971 மார்ச் மாதம் நடைபெற்றது. அப்போதும் 234 சட்டமன்ற தொகுதிகளே இருந்தன. அவர்களில் 189 பேர் பொது தொகுதிகளில் இருந்தும் 45 பேர் தனி தொகுதிகளில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1967 முதல் முறையாக திமுக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு முதல்வராக பொறுப்பேற்ற அண்ணாதுரை 1969 இறந்தார். அவருக்கு பின் மு கருணாநிதி திமுகவின் தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் பொறுப்பேற்றார். திமுகவில் அண்ணாதுரை இறப்பிற்கு பிறகு மு கருணாநிதி சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று முதல்வராக தொடர்ந்தார்.
ஆனால் கருணாநிதி பொறுப்பேற்றுக் கொண்டதை எதிர்க்கட்சிகள் விமர்சித்ததால் 1971 தனது ஆட்சிக்காலம் முடிவதற்கு ஓராண்டிற்கு முன்னரே தான் வகித்து வந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து தாமாகவே விலகி மக்களிடையே நம்பிக்கையை பெறுவதற்கு அதிகாரப்பூர்வமாக தனது ஆட்சியை கலத்திவிட்டு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். 1971 தேர்தலில் திமுக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி, முஸ்லீம் லீக், ஃபார்வர்ட் பிளாக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி ஆகியவை இடம்பெற்று இருந்தன. திமுக காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து பெரியார் கடுமையான விமர்சனம் செய்ததால் தமிழகத்தில் காங்கிரஸ் இம்முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவே இல்லை. திமுகவிற்கு எதிராக ஸ்தாபன காங்கிரஸ், சுதந்திரா கட்சி, சம்யுக்தா சோசியலிஸ்ட், தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, தமிழ் அரசு கழகம், குடியரசுக் கட்சி ஆகியவை கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பாரதிய ஜனசங்கம் போன்ற கட்சிகள் கூட்டணிகளில் சேராமல் தனித்து போட்டியிட்டன. 1971 தேர்தலில் மொத்தம் 71% வாக்குகள் பதிவாகின. இதில் திமுக கூட்டணி 205 இடங்களிலும், ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டணி 21 இடங்களிலும், பிற கட்சிகள் 8 இடங்களிலும் வெற்றி பெற்றன. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று மு கருணாநிதி 2வது முறையாக தமிழகத்தின் முதல்வரானார்.